காந்தாரா கன்னடத்தில் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு படங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளாக பிரதர் இந்த படம் பார்த்துட்டிங்களா? ஏன் இந்த ரிவ்யூ நீங்கள் போட மாட்டேங்கிறீங்க? கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி ஏகப்பட்ட நண்பர்களும் ஃபேன்ஸும் வந்து நிறைய மெசேஜஸ் அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு வழியாக நம்மளும் இந்த படத்தை வந்து நேற்று பார்த்துட்டோம். ஸோ இந்த படத்தை பற்றின ஒரு ரிவ்யூ இந்த வீடியோ அப்படிங்கிறத தாண்டி, இந்த படம் பார்த்த என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத தான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேங்க. ஜென்ரலாகவே நம்ம பார்க்கக்கூடிய திரைப்படங்களில் நம்ம என்ன எதிர்பார்ப்போம், நம்மளை அந்த படம் முழுக்க ஹோல்டு பண்ணி வச்சு என்டர்டெய்னிங்காக கொண்டு போகிறாங்களா அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த படம் இந்த என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நம்மளுடைய இந்த நாட்டுப்புற வழக்கில் வரக்கூடிய அந்த நாட்டுப்புற கதைகள், அதேமாதிரி அந்த மண் சார்ந்த ட்ரெடிஷ்னலான விஷயங்களோட ரொம்ப எமோஷ்னலான ஸ்பிரிச்சுவல் ஸ்டோரியை இவ்வளோ அற்புதமான ஒரு திரைக்காவியமாக கொண்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், நினச்சி பார்க்கவே முடியாது. அவ்வளோ பெரிய அட்டம்ப்டை இவங்க கன்னடத்தில் எடுத்து அதை அட்டகாசமாக ஸ்க்ரீனில் டெலிவர் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து என்ன மாதிரியான ஒரு அவுட் புட்டில் வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க எப்படி மனசில் நினச்சிருந்தாங்களோ அதே மாதிரி இவங்க படத்தையும் எடுத்து அந்த அவுட் புட்டில் கொண்டு வந்து ஆடியன்ஸ்க்கும் அதை கன்வே பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அதனால தான் இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குங்க. இன்னும் சொல்லப்போனால் பொன்னியின் செல்வன் ரிலீஸ் ஆகி உலகம் முழுக்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் கன்னடத்தில் கர்நாடகாவில் மட்டும் அங்கே ரொம்ப ஒரு டவுன்ஃபாலாக இருக்குது. கலெக்ஷனில் வந்து ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, நாளுக்கு நாள் குறையுதுங்கிற ரிப்போர்ட் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இதுக்கான மெயின் ரீசனாக அவங்க சொன்னது வந்து இந்த காந்தாரா திரைப்படத்துடைய தாக்கம். இந்த காந்தாரா படத்தை ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் அதிகமாக பார்க்குறாங்க, கூட்டம் அளமோதுது. இதனாலேயே பல தியேட்டர்கள் வந்து கர்நாடகாவில் பொன்னியின் செல்வனை தூக்கிட்டு காந்தாராவை எக்ஸ்ட்ரா ஷோஸ் எல்லாம் போட்டு ஓட்டிகிட்டு இருக்காங்களா. இதெல்லாம் விட இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, கன்னட சினிமா வரலாற்றுலேயே இந்த படம் வந்து ஒரு வசூலில் 3வது இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது இன்னும் போய்கிட்டே இருக்குது, இந்த சக்ஸஸ் போய்கிட்டே இருக்குது. இந்த கலெக்ஷன்லாம் ஓடி முடிஞ்சு டோட்டலாக பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த படம் வந்து மிகப்பெரிய வசூல் சாதனையை கன்னட சினிமாவில் படைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. இவ்வளோ பில்டப் கொடுக்குறியப்பா இது அந்த அளவுக்கு ஒர்த்தான படமா, அவ்வளோ அட்டகாசமான படமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆமாம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் நான் பார்த்த படங்களில் ரொம்ப ஆச்சரியப்படுத்தின ஒரு படம் வந்து காந்தாரா. இதுக்கு முன்னாடி ரொம்ப அற்புதமான ஒரு படம் அப்படின்னு நான் நினச்சது வந்து பர்சனலாக ஃபீல் பண்ணது மலையாளத்தில் ரிலீஸ் ஆன ஜல்லிக்கட்டு திரைப்படம், உலகத்தரத்துக்கு இருந்தது. அதுக்கு அடுத்து இந்த படத்தை தான் வந்து நான் அதுக்கு ஈக்குவலாக என்னால் பார்க்க முடிஞ்சதுங்க. இன்னும் சொல்லப்போனால் தமிழ், தெலுங்கு, நம்ம கேரளா அதில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த அளவுக்கு இன்டென்ஸான ஒரு ஸ்பிரிச்சுவல் மூவியை எடுத்ததே இல்லை அப்படிங்கிறதான் உண்மை. பொதுவாகவே இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி சாமி படங்கள் அந்த மாதிரி தெய்வீகமான படங்கள் அப்படின்னாலே இந்த சுவாமி வர்ற சீனு சாமி ஆடுற சீன் அப்படிங்கும்போது சிஜி ஒர்க்கு போட்டு நம்ம கையெடுத்து கும்பிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலை தான் கொண்டு வருவாங்க. ஆனால் ரியலாக நீங்கள் வந்து ஒரு சாமி ஆடுற ஒருத்தரை நேரில் பார்த்தாலோ இல்லை அந்த மாதிரி ஒரு சிறு கடவுள், நாட்டார் கடவுள், குலதெய்வம், எல்லக்கருப்பு இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, கன்னிமார் சாமிகள், இவங்களையெல்லாம் வந்து இந்த சாமி வந்து ஆடும்போது நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பயமாக இருக்கும், உடம்பே வந்து ஒரு நிமிஷம் ஜில்லுன்னு ஆயிரும், ஹார்ட் பீட்டெல்லாம் நின்றும், அவ்வளோ ஒரு ஆக்ரோஷமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ஃபீலை வந்து இந்த படத்தில் கொண்டு வந்திருந்தாங்க. கர்நாடகாவில் இருக்கிற ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே வாழக்கூடிய துளு இன மக்கள், கிட்டத்தட்ட மலைவாழ் மக்கள் மாதிரி, அங்கே இருக்கக்கூடிய ராஜா வந்து தனக்கு நிம்மதி இல்லாமல் ஒரு நாடு மலை காடெல்லாம் சுற்றி வரும்போது இந்த காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சிலையை பார்க்குறாரு. அது கிட்ட போகும்போது அவருக்கு நிம்மதி கிடைக்குது, அதனால் ஃபீல் பண்ணி அந்த காட்டு மலைவாழ் மக்கள்கிட்ட கேட்குறாரு, ரொம்ப ரெக்வெஸ்ட்டாக கேட்குறாரு, இது மாதிரி எனக்கு இந்த சாமியை கொடுங்க, எனக்கு ரொம்ப நான் அம்மா மாதிரி நான் பார்த்துக்கிறேன், நான் ரொம்ப நிம்மதியாக ஃபீல் பண்ணுறேன், இந்த சிலை கூட இருந்தால் தான், இந்த கடவுள் கூட இருந்தால் தான் இனிமேல் என்னால் வாழவே முடியுங்கிற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கல. அந்த மலைவாழ் மக்கள் என்ன சொல்கிறாங்க, இது எங்களுடைய கடவுள், நீங்கள் எங்களுடைய ராஜா, ஆனால் நாங்கள் வந்து எங்கள் கடவுளை உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த மலைவாழ் மக்கள் மத்தியில் ஒருத்தருக்கு வந்து அந்த கடவுள் இறங்கி அப்படியே ஒரு வாக்கு கொடுப்பாருங்க, நீ என்னதான் ராஜாவாக இருந்தாலும் என்னையவே வந்து நீ கூப்பிடுவியா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு பேச்சுவார்த்தை வந்து ராஜாவுக்கும் கடவுளுக்கும் நேரடியாக நடக்கும். இறுதியில் கடவுள் வந்து என்ன கேட்பார், அவர் வந்து பஞ்சுருளி அப்படிங்கிற அந்த குல தெய்வம் அவங்களுக்கு. ஸோ அவர் வந்து என்ன கேட்பார் அப்படின்னு ராஜாக்கிட்ட, உனக்கு நான் கூட வந்துடுறேன், உன்னுடைய ஆசையை நான் நிறைவேற்றிடுறேன், என்னோட இன மக்களுக்கு இந்த காட்டை வந்து நீ கொடுத்துரு, அவங்க இதில் நிம்மதியாக வாழ்ந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அப்படின்னு சொல்லி வாக்கு வந்து ராஜா கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் இந்த காட்டு மக்கள் வந்து இங்கே வாழ்கிறாங்க, அந்த சாமி சிலையை தூக்கிட்டு ராஜாவும் வீட்டுக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் வரக்கூடிய தலைமுறைகளில் அந்த ராஜா கரெக்டாக பர்ஃபெக்டாக வாக்கை வந்து காப்பாற்றிடுறாரு. ஆனால் ராஜாவுக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளில்
இலவசமாக ஒரு சிலையை கொடுத்துட்டு அதுக்காக இவ்வளோ பெரிய காட்டை வந்து ஃப்ரீயாகலாம் இவங்களுக்கு கொடுக்க முடியாது, இன்றைக்கி வந்து எவ்வளவோ மதிப்பு போகும் கோடிக்கணக்காக கணக்காக அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த காட்டை எப்படியாவது நம்ம அவங்ககிட்டருந்து வாங்கணும்னு சொல்லி முயற்சி எடுக்கும்போது, அதாவது கடவுளுக்கு கொடுத்த வாக்கை மீறும்போது ஒரு தலைமுறைகளை தாண்டியும் இந்த தெய்வ சக்தி வந்து என்ன பண்ணுது, என்ன விளைவுகளை அந்த ராஜ பரம்பரை வந்து அனுபவிக்கிறாங்க, இந்த காட்டு மக்களை அவங்க குல தெய்வம் வந்து காப்பாத்துச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய, இதை வந்து ஸ்டோரி அப்படின்னு சொல்லி ஒரு ஒன்லைனில் நம்ம சொல்லிட முடியாதுங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய அந்த வம்சாவளிகளில் வந்த கதைகளான அண்ணம்மார் கதைகள்லாம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது நம்ம ஒருத்தர் நாட்டுப்புற பாட்டிலையோ இல்லை ஒரு தெருக்கூத்துலேயோ ஆடி சொல்லும்போது ஒரு ரியல் லைஃப் பர்சன்ஸாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கான அந்த கோயிலெல்லாம் இன்னும் இருக்குது, வருஷம் வருஷம் வண்டி கட்டிக்கிட்டு போய் கும்பிட்றோம் இல்லைங்களா. அதே மாதிரியான ஒரு சிறு தெய்வம், ஒரு நாட்டார் குல தெய்வம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அப்படியான ஒரு பஞ்சுருளி கடவுளை தான் வந்து இந்த காட்டுவாழ் மக்கள் கும்பிட்றாங்க. ஸோ அந்த கடவுளுக்கு இருக்கக்கூடிய சக்தி என்ன, அதை வந்து பூத கோலா அப்படிங்கிற ஒரு டான்ஸ் மூலியமாக ஒரு திருவிழா நடக்கும்போது எப்படி கேரளாவில் கதகளி இருக்குது, சிமிலர் டு தட், கிட்டத்தட்ட கேரளாவுடைய ட்ரெடிஷனை ஒட்டியே தான் இவங்க கன்னடத்தினுடைய இந்த துளு இன மக்களுடைய வாழ்வாதாரம் அந்த கலாச்சாரம் எல்லாமே அமைக்கப்பட்டிருக்கும். அப்படியே மேலோட்டமாக அப்படி நீங்கள் பார்த்தீங்கனாலுமே இது வந்து கதகளி மாதிரியே இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து நமக்கு வரதான் செய்யுது. மேபி ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று பிணைஞ்சதாக கூட இருக்கலாம். ஏன்னா இது எல்லாமே மலைத்தொடர்களோடு அவங்க காட்டும்போது கேரளாவிலேருந்து இவங்க வந்திருக்கலாம், இல்லை கேரளாவுக்கு போன கதகளியே இங்கிருந்து கூட போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக இருக்குது. ஆனால் இவங்க இந்த பூதகோளா பஞ்சுருளி கடவுள் இந்த காட்டுவாசிகளுடைய அந்த இன மக்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே இப்படியான ஒரு நாட்டுப்புற கதை, அதை வந்து நம்ம ஒரு சினிமாவாக எடுக்கிறதுங்கிறது மிக சவாலான விஷயம். அதுக்குள்ளே இத்தனை கேரக்டர்ஸு, இவ்வளோ ஹியூமன் எமோஷன்ஸு, அதை நம்புற மாதிரி படமாக நம்ம கொண்டு வர்றதுங்கிறது அசாத்தியமான ஒரு விஷயம். இதை அட்டகாசமாக செஞ்சுருக்கிறவர் வந்து ரிஷப் ஷெட்டி. அவர் தான் இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்காரு, ப்ரொடக்ஷன் டிசைனும் அவர் தான், இந்த படத்தோட ஹீரோவும் ரிஷப் ஷெட்டி தான். ஸோ ரிஷப் ஷெட்டி அப்படிங்கிறவர் வந்து எனக்கு தெரிஞ்சு கன்னட சினிமாவுக்கு கிடைத்த ஒரு வரம். என்னடா ஒரு படத்துலேயே இப்படி சொல்லிட்ட அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. இதுக்கு முன்னாடி ரிஷப் ஷெட்டியுடைய படங்களான ஹீரோ ஆகட்டும், கருட வாகன ரிஷப வாகன அந்த படப்பேர் எனக்கு சரியா தெரியல, அந்த மாதிரி தான் வரும். இந்த ரெண்டு படங்கள்லையுமே ரிஷப் ஷெட்டியுடைய அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், அவருடைய எமோஷ்னல் எலிவேஷன், அவருடைய ஆக்டிங்னால சொல்ல முடியாதுங்க. அப்படியே அந்த கேரக்டராக மாறி வந்து நடிச்சிருப்பாரு. அது எல்லாமே ஃபேண்டாஸ்டிக். மனுஷன் வந்து என்னையும் ஆள் இப்படி நடிக்கிறான், கேமரா இருக்கிறதே கண்டுக்கவே மாட்டா அப்படி போல, நம்ம கமல்ஹாசன் எப்படி தமிழ் சினிமாவுக்கு, அந்த மாதிரி ரிஷப் ஷெட்டிங்க. ஸோ அடுத்த ஒரு கன்னட கமல் அப்படின்னா அவரை வந்து கண்டிப்பாக சொல்லிடலாம். இந்த மனுஷன் நடிப்பில் மட்டும்தான் இப்படி அசுர மாதிரி செயல்படுறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. டெக்னிக்கலாக திரைக்கதையாகட்டும் கதையாகட்டும் அந்த ஸ்க்ரீன்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ப்ரொடக்ஷன் டிசைன் ஆர்ட் ஒர்க்கு இது எல்லாத்துலேயுமே பெரிய கில்லாடியாக இருக்குது. அப்படி இல்லாட்டி இப்படி ஒரு படத்தை ஒரு கம்மியான பட்ஜெட்டில் எடுத்து ஒரு மண் சார்ந்து கலாச்சாரம் சார்ந்து மக்கள் வழிபடக்கூடிய அந்த தெய்வத்தின் மீது இருக்கிற நம்பிக்கையை குலைக்காமல், அதுதான் ரொம்ப முக்கியம், அதை அப்படியே கன்வே பண்ணி உலகம் முழுக்க இருக்கிற மக்களுக்கு வந்து கொண்டு போய் அதே உணர்வோடு சேர்த்துறதுங்கிறது நம்மளால் கற்பனையே பண்ண முடியாது. இந்த மாதிரி லட்சம் படங்கள் எடுத்தால் அதில் ஒரு படம் தான் வந்து இந்த அளவுக்கு எமோஷ்னல் எலிவேஷனோட பார்க்கும்போது நம்மளால் உணர்வு ரீதியாக அந்த தியேட்டருக்குள்ளேயே ஒரு சைலண்ட்டை ஏற்படுத்துகிற அளவுக்கான எமோஷன்ஸையும் அந்த ஃபீலிங்கையும் ஸ்க்ரீன் வழியாக எந்த ஒரு இணைப்புமே இல்லாமல் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி அந்த இடத்துலையே நீங்கள் இருந்து கடவுளை நேரில் பார்த்து வழிபட்டிங்கன்னா எப்படி இருக்கும், அப்படியான ஒரு விஷயத்தை வந்து ரிஷப் ஷெட்டி சாதிச்சு காட்டியிருக்காருங்க. உண்மையிலேயே ஒரு இமாலய விஷயந்தான். எப்போ உன்னால் வந்து ஒரு சாமியை வீடியோ எடுத்து உனக்கு காட்ட முடியுமா, நிரூபிக்க முடியுமா அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டேன், இந்த படம் ஒரு எடுத்துக்காட்டுங்க, கடவுள் இருக்காரு அப்படின்னு உலகத்திற்கு யாரை வேணாலும் நம்ப வைக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு மேக்கிங்கை வந்து மனுஷன் பண்ணியிருக்காரு. இந்தியாவில் நாங்கள் படம் எடுக்கிறோம் ஆனால் சிறந்த கதையெல்லாம் இங்கே இல்லை, கொரியாவிலேருந்து ஏதாவது ஒரு படத்துக்கு நாங்கள் ரைட்ஸ் வாங்கிட்டு வந்து இங்கே எடுக்கிறோம், வேற எங்கேயாவது போய் சிறந்த படங்களோட ரைட்ஸ் எல்லாம் எடுத்து நாங்கள் இங்கே ரீமேக் பண்ணுறோம்லாம் சொல்கிறாங்க. எங்கள் இங்கேயே எத்தனை கதைகள் இருக்குது நம்ம வாழ்க்கை கலாச்சாரத்துக்குள்ளே, இந்த மாதிரி எத்தனையோ நாட்டுப்புற கதைகள் இருக்குது, அதை எடுத்தாலே இன்னொரு லட்சம் படம் எடுக்கலாம். அப்படியான ஒரு முதல் முயற்சியாகவும் பிள்ளையார் சொல்லி போட்டு ரிஷப் ஷெட்டி இன்றைக்கி தொடங்கி வச்சுருக்கிறது அப்படிங்கிறது
இந்திய சினிமாவுக்கான இன்னொரு பெரிய கேட்டை வந்து இவர் ஓப்பன் பண்ணி விட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணுங்க. இந்த படத்தில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள், அதை வந்து ஸ்கெட்ச் பண்ண விதம், ரைட் பண்ண விதம் அப்படிங்கிறதே இந்த படத்துக்கான பாதி வெற்றியை வந்து கொடுத்துருச்சு. அதுக்கடுத்து வந்து இந்த படத்துடைய கேஸ்டிங், முக்கியமாக ரிஷப் ஷெட்டியுடைய கேரக்டர் வந்து அந்த சிவா அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு முரட்டுத்தனமான ஹீரோ. நார்மலாகவே இந்த மலைவாழ் மக்கள் வந்து ரொம்ப ரக்கடாக தான் இருப்பாங்க, அதை வந்து ஒரு ஸ்க்ரீனில் போர்ட்ரே பண்ணி கொண்டு வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்காக தன்னுடைய உடல் அமைப்பை மாற்றிக்கிட்டு அந்த ஒரு ரக்கடு ஃபீலிங், லுக்கு, டைலாக் டெலிவரிங்லாம் சொல்லிட்டு ஒரு கதாபாத்திரமாக ரிஷப் ஷெட்டி சிவாங்கிற கதாபாத்திரத்தில் ஆரம்பத்துலேருந்து ட்ராவல் பண்ணி வந்து கடைசியில் கடவுளாக அந்த ஒரு குல தெய்வமாக மாறக்கூடிய அந்த சீன் வந்து ஸ்டன்னிங்கான பெர்ஃபார்மன்ஸ். வேறு ஒரு நபரை நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க, இப்படியான ஒரு பெர்ஃபார்மன்ஸு எனக்கு தெரிஞ்சு பிதாமகன் விக்ரமில் தான் வந்து நான் பார்த்தேன். அதுக்கடுத்து ஒரு படத்தில் இப்படி ஒரு நடிப்பை பார்த்து மிரண்டிருக்கேன் அப்படின்னா இந்த படம் தான். உண்மையிலேயே தியேட்டருக்குள்ளேயே ஒரு டெட் சைலண்ட்டை ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் எதில் பார்த்தீங்கனாலும் அந்த ஒரு எஃபெக்ட் வந்து இருக்கும். அந்த கடவுள் சாமி வந்து உள்ளுக்குள்ளே வந்து சாமி ஆடுது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு இன்டிமேஷன் மாதிரி ஒரு வாவ் அப்படின்னு ஒரு சவுண்டு ஒன்று வரும். அந்த சவுண்டை கேட்கும்போதே ஒரு கிளி அடிச்சுன்னா அதை தொடர்ந்து வரக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் பிச்சு உதறிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட மியூசிக்கு பாட்டு அதுவுமே வந்து சம்மந்தமே இல்லாமல் எதேதோ தட்டுமுட்டு சாமான்லாம் போட்டு உருட்டாமல் அந்த கலாச்சாரத்தை அந்த மக்களுடைய வாழ்வியல முன்னெடுத்து வைக்கிற மாதிரியான ஒரு இசை. அதனால தான் வந்து இந்த படம் இவ்வளவு தூரம் நம்ம கூட கனெக்ட் ஆகி ஒரு டெய்லர் மேடு ஒரு கதையாக இது வந்து எல்லா மக்களுக்கும், எல்லா இன மக்களுக்கும், மொழி பேசுகிறவங்களுக்கும் இது ஃபிட்டானதுக்கான காரணமே இது தான். ஸோ இவங்க அந்த ரைட் பண்ண விதமும் அந்த கேரக்டர் ஸ்கெட்சும் அந்த மியூசிக்கும் இவங்க டெக்னிக்கலாக நாங்கள் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம்லாம் காட்டாமல் காடு காட்டுக்குள்ளே இருக்க மக்கள் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத ரொம்ப ரியலாக எடுத்திருக்காங்க. இதுக்குள்ளே சிஜி ஒர்க்கும் இருக்குது, ஆனால் அதை வந்து உங்களால் அதை பார்க்கும்போது இது சிஜி ஒர்க்குன்னெலாம் ஃபீல் பண்ண முடியாமல் நீங்கள் வேற ஒரு மைண்டில் மூடில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. இந்த வராக அவதாரம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பன்றி அவதாரம் எடுத்து கடவுள் உருவார்னு, அதே மாதிரி இந்த படத்தில் அந்த பன்றி அவதாரத்தை ரெண்டு விதமாக காட்டியிருப்பாங்க. இந்த காட்டு மக்களுடைய வேட்டையாடி சாப்பிட்ற உணவாகவும் அந்த பன்றி வரும், இவங்க வழிபடக்கூடிய தெய்வமாகவும் அந்த பன்றி வந்து இருக்கும், காட்டு பன்றி. அந்த ஒரு லைன், இது எப்படி சாத்தியம், அது எப்படி கடவுளை கும்பிட்ற ஒரு விஷயத்தை வந்து சாப்பிட முடியும் அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு எல்லா பதிலுமே வந்து இதில் பேலன்ஸ்டாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த படம் தெய்வீகம், அந்த ஒரு கடவுள் சார்ந்த விஷயத்தை மட்டும்தான் பேசுது அப்படின்னா சாதியை பற்றியும் இந்த படத்தில் பேசியிருக்காங்க. அது வந்து ஒரு இலைமறை காயா அப்படி மேலாப்பில் தொட்டுட்டு போனால் தான் ரிஷப் ஷெட்டியுடைய ஸ்மார்ட்னஸ்ங்க. ஒரு காட்சியில் வந்து அந்த ராஜ வம்சத்துடைய வீட்டுக்கு முன்னாடி ஒரு சண்டை நடக்கும், வீட்டுக்குள்ளேருந்து காட்டின மக்களை ஒருத்தர் அடிச்சிருவார், உடனே வீட்டுக்குள்ளே போகிறக்கு முயற்சி பண்ணும்போது ஹீரோ வந்து தடுத்து வீட்டுக்குள்ளே போகக்கூடாது அப்படிம்பார். ஸோ இந்த மாதிரியான வர்க்க கட்டுப்பாடுகள், சாதி ரீதியான பிரச்சனைகள், ராஜவம்சத்தை காட்டுவாசி மக்கள் தொட்டதுக்கப்புறம் அவன் தொட்டுட்டு போயிட்டான், கையை கழுவு, வீட்டை கழுவிடு அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் வந்து இந்த சாதிய கட்டமைப்பையெல்லாம் வந்து இவ்வளோ தூரம் போகிற போக்கில் அப்படி அடிச்சுட்டு போகிறதுங்கிறது சாதாரண விஷயமில்ல. ஒரு மெச்சூர்டு டைரக்டர்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை வந்து ரிஷப் ஷெட்டி இன்னைக்கு பண்ணியிருக்காரு. உலக சினிமானா என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம ஆடியன்ஸ் ஆகிட்ட இல்லை இங்கே இருக்கிற டெக்னிக்கல்ஸு ஆர்டிஸ்ட் அவங்க எல்லாருமே வந்து தவறாக புரிஞ்சு வச்சுருக்காங்க. உண்மையிலே உலக சினிமா என்ன அப்படின்னா ஒரு சாதாரண படம், அது மொழியை தாண்டி ஒரு இனத்தை தாண்டி நாட்டை தாண்டி போய் எல்லா பக்கமும் காட்சிப்படுத்தும் போது அனைத்து மக்களுக்கும் ஒரே மாதிரியான உணர்வை அது வந்து ஏற்படுத்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து உலக சினிமாங்க. இந்த படத்தை நீங்கள் மியூட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னாலுமே என்ன ஃபீலிங் இந்த படம் ஆடியோவோடு கொடுக்குதோ அந்த ஆடியோ இல்லாமையும் அதே ஃபீலை வந்து கொடுக்கும். மொழி தாண்டிய ஒரு கதை, ஒரு திரைக்கதை, ஒரு படம் அது வந்து கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படிங்கிறதுக்கான ஆகச்சிறந்த எடுத்துக்காட்டு தான் வந்து காந்தாரா. ஸோ இந்த படத்தை வந்து எல்லாருமே கொண்டாடணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். இது வந்து ஒரு கன்னட மொழி திரைப்படம் அப்படின்லாம் பார்க்காம இது ஒரு இந்திய திரைப்படமாக நாம் பார்க்கும்போது உலக அளவில் பெரிய விருதுகளை எல்லாம் தட்டி செல்லக்கூடிய தகுதி இருக்கிற ஒரு படமாக தான் இந்த படம் வந்து அமைஞ்சிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் பொதுப்படையாக உலகம் முழுக்க இருக்கிற எல்லா மக்களுக்கு பின்னாடியும் இப்படி ஒரு நாட்டுப்புற கதையும் இப்படி ஒரு குல வழிபாட்டு நம்பிக்கையும் இருக்குது அப்படிங்கிறத மறுக்கவே முடியாது. அது இன்னும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம எல்லாரும் டெக்னாலஜி, ஸ்மார்ட் ஃபோனு, லேப்டாப்னு எல்லாம் மாறிட்டாலும் அந்த குலதெய்வ வழிபாடு முறைங்கிறதுலேருந்து நம்ம வெளியே வரவே இல்லை.
இது எல்லாரும் இன்றைக்கும் பின்தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் இன்னும் நீங்கள் ஃபாலோ பண்ணணுங்க, இதெல்லாம் நிஜம்தான், நீங்கள் நம்புகிற அந்த கடவுள் கண்டிப்பாக உங்களை காப்பாற்றுவாருங்கிற இந்த மாராலிட்டியோடு வரக்கூடிய படங்கள் மக்கள் மனதில் இன்னும் அதிகப்படியான தெய்வ நம்பிக்கையும் மனித நேயத்தையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க. ஸோ உங்களுடைய ஃப்ரீ டைமில் இந்த படத்தை தயவு செஞ்சு போய் வாட்ச் பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க. நம்ம சேனல்லேருந்து ஹைலி ரெக்கமெண்டட் மூவி காந்தாரா. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சீக்கிரம் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் கார்த்திக்.